எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சசிகுமார். நீங்கள் பார்த்துட்டு இருப்பது கிரிப்டோ தமிழா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மீம் காயின்லாம் பம்ப் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுறாங்க. ஸோ நல்ல பம்ப் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணுறாங்க. ஸோ இவங்க மட்டும் எப்படி வந்து எக்ஸாக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அந்த டோக்கன் வந்து முன்னாடி வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளால் எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியலனாலுமே அவங்கள வந்து நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்க பை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வேலெட்டை நம்ம வந்து ட்ராக் பண்ண முடியும். ட்ராக் பண்ணுறதுனால அவங்க எந்தெந்த மீம் டோக்கனை வாங்குறாங்க அப்படின்றத நம்மளுமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நம்மளுமே சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. அண்ட் இந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடையாது, நான் ரிசர்ச் பண்ணி எடுக்கல. இது எல்லாமே வந்து நமக்கு ட்விட்டரில் வந்து கிடச்சிது. ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவாக வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்னென்ன மீம் காயின்ஸ்லாம் வந்து ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அட் கைஸ், நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ இதில் வந்து ஒரு மூணு மீம் காயின் வந்து பார்த்திங்கன்னா நான் பிக் பண்ணியிருந்தேன். அதாவது நான் என்னோட பர்சனல் பைக்காக வந்து பார்த்திங்கன்னா வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அமௌண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மீம் காயினில் ஒரு மீம் காயின் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 160% மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ ஏன்னா மற்றது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பயங்கர ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு அண்ட் பயங்கர ஹியூஜாக ப்ராஃபிட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக பார்த்திங்கன்னா இறங்க ஆரம்பிச்சது. ஆனால் இந்த ஒரு டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா பெப்பஃப் அப்படின்றது. ஸோ இது மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து நல்லாவே வந்து மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ இது நம்ம வீடியோ பண்ணும்போது இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தாங்க இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல இயர்லியாக தான் பை பண்ணியிருந்தோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் கைஸ், இது நம்ம என்ட்ரு ஆனதே வந்து ரொம்ப இயர்லி, ரொம்ப 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 ஒரு இயர்லி ஸ்டேஜில் நம்ம வந்து என்ட்ரு ஆயிருக்கோம். இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போகிறது வாய்ப்புகள் இருக்குது. எதனால இந்த டோக்கனை வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா, பெப்பர் என்ன பண்ணாங்களோ அதே சேம் இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணுறது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரியே தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அது ட்ரெண்ட் ஆனதுனால கண்டிப்பாக அதை வச்சு இதுவுமே ட்ரெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா நம்ம ரொம்பவே இயர்லி நல்ல ஒரு பெரிய எக்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பை பண்ணிட்டனால நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இதுவரை கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து பார்த்துடலாம். ஸோ 166% வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்குங்க. அதுவும் ஒரு மூணு நாளிலே வந்து நமக்கு இந்த ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டு, இன்னும் பல மடங்கு எக்ஸ் நான் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இது ஆல்ரெடி மார்க்கெட் கேப் ரொம்பவே கம்மி. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இன்னும் மார்க்கெட் கேப் அதிகமாக அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ நிறைய பேர் உள்ள என்ட்ராகும் போது நமக்கு வந்து ரொம்ப இயர்லியாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நார்மலாக எப்படி நம்ம வந்து கிரிப்டோஸ் வந்து பேங்கெக்ஸ் பேப்பில் பை பண்ணுறது அப்படின்றத வந்து காமிக்கிறேன். நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட் யூஸ் பண்ணிங்கன்னா அது ப்ரௌசரில் பண்ணலாம். அதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேங்க. ஸோ அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். இது போக பேன்கேக்ஸ் பேப்பில் நம்ம எப்படி வந்துட்டு மெட்டாமாஸ்க் யூஸ் பண்ணி வாங்குறது அப்படின்றது காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கனோட அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெப்போட இதே வந்து எடுத்துக்கிறேன். பெப்பஃப் இருக்குல்ல, அதோடைய அட்ரஸையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். நான் இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பேன்கேக்ஸ் பேப்பை நான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். என்னோட வேலெட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இதை நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து மொபைலே பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கேக் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கனோட அட்ரஸை வந்து நம்ம பேஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்ம காப்பி பண்ண அந்த பெப்பெஃபுடைய டோக்கனோட அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிட்டோம்னா இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக பை பண்ணி கொஞ்சம் லாங் டர்ம்க்காக ஹோல்ட் பண்ணுறதுக்காக இப்போ நான் கொஞ்சம் பை பண்ண போகிறேன். ஸோ அது வந்து லைவாக காமிக்கிறேன். நான் ரொம்ப பெரிய அமௌண்ட் வாங்கல, ஓரளவு சின்ன அமௌண்ட் வச்சு தான் பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்குறேன். ஸோ என்ட்ரு கூடிய ஃபுல் ஃபண்டில் பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் அப்படின்றத கொடுத்துட்டு ஸ்வாப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் ஸ்வாப் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த ஒரு அப்ரூவல் மட்டும் தான் கேட்குங்க. ஸோ அதை தாண்ட வேறு எந்த ஒரு ப்ராசஸும் கிடையாது. கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், அவ்வளோதான் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட் பெப்பெஃப் டு வேலெட் அப்படின்னு இருக்கும். இது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டோக்கன் வந்து உங்களோட வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிடும். ஸோ இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் எதுவுமே காட்டாது காய்ஸ். ஏன்னா இது வந்து இன்னும் காயின் மார்க்கெட் கேப்பில் இங்கே வந்து வரல. ஸோ இப்போ தான் எடுத்து வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாமே இப்படி தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இதுதான் ப்ராசஸ். நீங்கள் எந்த ஒரு டோக்கன் வாங்குறதா இருந்தாலும் சிம்பிள் இதே ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக பேன்கேஸ் பேப்பில் போய் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் பிஎன்பி டெபாசிட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரீசனாக பம்ப் ஆச்சு தருவாங்க பிபி அப்படின்ற ஒரு டோக்கன். இதில் வந்து பெரிய அளவுக்கு ப்ராஃபிட்ஸ் பார்த்த வேல்ஸோடைய அக்கௌண்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ வேல்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு புரியுமா? சிம்பிளாக வந்து சொல்கிறேன், அதிகமாக காசு வச்சிருக்கிறவங்க. ஓகேங்களா? அவங்க வந்து பல்காக ஜெயின்ட் வேல்ஸ்னு சொல்லுவாங்க. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணி பெரிய அளவுக்கு வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க இவங்க எல்லாமே. ஸோ இவங்களாம் ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வேல்ஸோடைய அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் முதலாவதாக இருக்கார் பார்த்திங்களா? ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 9x ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்காரு. கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா $14.7 million வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்காரு இந்த பெப்பி டோக்கனை பை பண்ணிவிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹையஸ்ட்டாக ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேர் மேக் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 4வது இடத்துல இருக்கிறவர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 44673x ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்காருங்க. ஸோ அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் இந்த ஒரு வேல் வந்து பார்த்திங்கன்னா
எக்ஸ் ப்ராஃபிட் பார்த்துருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து கேட்கும் போது பெரிய விஷயமா இருக்குங்க. நம்மளாம் நார்மலாக வந்துட்டு 5x 10x ப்ராஃபிட்ஸில் தான் வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் இவங்க வந்து லேக்ஸ் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. லேக்ஸ் கணக்கான எக்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து இது எப்படி வந்து தெரியும், அதாவது இந்த மீம் காயின் வந்து பம்ப் ஆக போகுதுன்றது இவங்களுக்கு எப்படி தெரியும்? சிம்பிளாக சொல்ல அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக அந்த மீம் காயினுக்கு சம்மந்தப்பட்டவங்களும் அதிகமாக இருக்க வாய்ப்புகளும் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு பெப்பே அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்டார்டிங்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க ஒரு பக்கம். இருந்தாலுமே இந்த ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணதே ஒரு வேலா கூட வந்துருக்கலாம். பெப்பே அப்படின்ற டோக்கன் பார்த்தோம் இல்லையா? ஸோ பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்துச்சு. ஸோ மேபி அது வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணதாகவும் இருக்கலாமே. அதனால தான் வந்து எல்லாருமே அதை ப்ரொமோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இவங்களாவே ப்ரொமோட் பண்ணி எடுத்துகிட்டு வரதான் அதிகமாக வந்து இருக்கும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பென் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஓன் டோக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி டைம்ல நடக்குங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட வேல்ஸோடைய வேலட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். அவங்களோட அட்ரஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 2-3 அட்ரஸ் மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீதியெலாம் நீங்களே வந்து பார்த்துக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இதில் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டி பேங்க் அப்படின்றது வந்து பொதுவாக எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அசட்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் அவங்க கூட பேச முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம பண்ண முடியுங்க. ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ராக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில வேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த மீம் காயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவருடைய ஓவரால் ஒர்த் அப்படின்னு பார்த்திங்கன்னா $1.19 million வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்காரு. நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஷீபு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஹோல்டிங்காக பண்ணிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட $8 lakh வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்காரு. நியர்லி நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 crores 7 crores வந்து பார்த்திங்கன்னா வரும். அப்புறம் ஓஜெக் அப்படின்ற ஒரு டோக்கன் பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணுறாங்க. பெப்பி ஒன்றும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காரு. போப் அப்படின்றது. ஸோ இவங்க எல்லாமே வந்து இது பை பண்ணுறாங்க பார்த்திங்களா. இது இந்த போப் அப்படின்றது பெப்பு ஓஜெக் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் பவு கோப்பு டாமா இதை பற்றியில் எனக்கு ஐடியா கிடையாதுங்க. ஏன்னா இது நான் ட்ரெண்டிங்கில் கூட பார்க்கல. ஆனால் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மேபி இது ரீசனாக வாங்கினாங்களா என்னன்னு கூட தெரியல. நம்ம செக் பண்ணிடலாம் ஒரு வாட்டி. ஓகேங்களா? ஏன்னா $1000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ மேபி இதுக்கப்புறம் போன்றதுக்காக வாங்கியிருக்காங்களா அப்படின்றது தெரியல. நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரான்சாக்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தெரியும் கைஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு இது வந்து வாங்கியிருக்காங்க, 1st வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா $5,723 கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோப் அப்படின்ற ஒரு டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணியிருக்காங்க. அது இப்போ டம்பாக இருக்குது. ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை, டம்பாய் அவர் கிளாஸில் தான் வந்து இருக்குது. அதனால தான் $1,700 வந்து காமிக்குது. ஆனால் அவங்க வந்து முன்னாடி பை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த டோக்கனை பற்றி நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கியிருக்காங்களா. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட ட்விட்டர் போயிட்டு நீங்கள் ட்விட்டர் வச்சுருந்தீங்கன்னா ட்விட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கோப்புன்ற பேரில் இருக்கக்கூடிய டோக்கனோட அஃபிஷியல் வெரிஃபைடு அக்கௌண்ட் வந்து செக் பண்ணுங்கள். அண்ட் காயின் மார்க்கெட் கேப்பில் இருக்கான்னு பாருங்கள். மேஜராக இருக்குது, வாய்ப்பு இருக்குது, இல்லை எல்லாமே போகலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் அவங்களோட ட்விட்டரில் போயிட்டு நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு வாட்டி போய் செக் பண்ணிடலாம். நான் வந்து இதில் வந்து ஃபுல் ப்ராசஸ் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் ப்ராசஸ் வந்து காமிச்சிடறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று ஒன்றா வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெரிஃபைடு அக்கௌண்ட்டு போல் அவங்களோட வெப்சைட்டுக்குள்ள நம்ம வந்து போவோம். இங்கே சார்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு தேவை வந்து சார்ட்டு. ஸோ அதோட டெக்ஸோட இது தான் நம்ம வந்து பார்க்கணும் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நல்லா பம்ப் ஆகிருக்கு. வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நல்லா பம்ப் ஆகி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடுவுலுமே நல்லா டம்ப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பம்ப் ஆகிட்டு இப்போ மறுபடியும் கீழே விழுந்துகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நம்ப முடியாது. ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்து இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள், அப்பப்போ வாட்ச் பண்ணுங்கள். திரும்பி வந்து மேலே ஏறுதான் என்ன எதுனா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம பை பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பை பண்ணி அவங்களுமே லாஸ்ட்டில் தான் இருக்காங்க. அதுக்குன்னு நம்ம இப்போ வாங்கினா அவங்க ப்ராஃபிட் பார்க்கறதுக்குள்ள நம்ம ப்ராஃபிட் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரேடியாக ரக் பண்ணிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஒன்றும் முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மீம் காயின்ஸ் எல்லாமே வந்து அந்த ட்ரெண்ட் மட்டும்தான். அந்த ட்ரெண்ட் முடிஞ்சிச்சுன்னா எல்லாமே ஃப்ளாட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்குள்ளே நம்ம ப்ராஃபிட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உண்டு. ஸோ அந்த சீசனே போயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சது. ஸோ அப்படி அந்த டோக்கன் ஒர்த்தாக இருக்குது நம்ம பை பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே வந்து காமிச்சிருப்பாங்க அவங்க எதில் வாங்கியிருக்காங்க என்ன எதுன்ட். அது எத்தீரியம்னா நீங்கள் டேரெக்டாக யூனிஸ்வாப் வந்து போகலாம். அது பிஎன்பியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு பேன்கேக் ஸ்வாப் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்வாப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்க முடியும். இதுக்கு சிம்பிளாக நீங்கள் ரெண்டுத்துக்குமே காமனாக ஒரே வேலெட் யூஸ் பண்ணலாம். மெட்டாமாஸ்க் அப்படின்ற வேலெட்டு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டி பேங்க்கில் எப்படி பார்க்குறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? உள்ளே போகிறோம், ட்ரான்சாக்ஷனை போய்ட்டு செக் பண்ணுறோம். ரீசெண்டாக அவங்க ஏதாவது பை பண்ணியிருக்காங்களா என்ன எதுன்னு பார்க்குறோம். அதை போய்ட்டு நம்ம ட்விட்டரில் செக் பண்ணி பார்க்குறோம். அது காயின் மார்க்கெட் கேப்பில் எங்கேயாவது இருக்கா, ஏதாவது எக்ஸ்சேஞ்சில் இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணுறோம். ஸோ அந்த டோக்கன் அது வெரிஃபைடான ஒரு டோக்கனா அப்படின்றது அதோட வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு வாட்டி நம்ம வந்து செக் பண்ணுறோம். அப்படி ஒர்த்தபிளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக. ஓகேங்களா? நான் சொல்ல வரது நம்ம போயிட்டு பெரிய அளவுக்குலாம் இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்க வேணாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதுமே வந்து லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் பண்ணலாம். அதுவும் நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட்டோ எதுக்கோ வச்சிருக்க ஒரு நீடட் அமௌண்ட்டை தூக்கிட்டு போயிட்டு அதை போட்டிங்க அப்படின்னா சொல்ல முடியாது என்ன வேணாலும் வந்து நடக்கலாம். ஏன்னா மீம் காயின்ஸில் கேரண்டியே வந்து கிடையாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சில எத்தீரியமோட அட்ரஸஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக வந்துட்டு மீம் காயின்ஸ் எல்லாத்தையுமே முன்னாடி வாங்கி மேலே அதிகமாக செல் பண்ணுறாங்க. அண்ட் செலக்டிவான மீம் காயின்ஸை மட்டுமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த வேலட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நான் ஒரு எடுத்து வச்சுருக்கேன். 15 வேலட்ஸ்கிட்ட ஓவரால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா?
ஸோ இதில் நான் ஒரு அக்கௌண்ட் இப்போ மாற்றிருக்கேங்க, இந்த ஒரு அக்கௌண்ட் எடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பை பண்ணதெல்லாம் வந்து பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், 10 எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்கு, ரவுட்டர் 3 மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருக்கு. வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முன்னாடியே வந்து இருந்திருக்கும் போல். ஓகே, ட்ரான்ஸ்லேஷன் கிளிக் பண்ணலாம் ஃபுல்லாத்தையும். ஸோ அவங்க பாருங்கள் தொடர்ந்து பெப்பில் தான் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய வேல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா புது புது வேலட் க்ரியேட் பண்ணி அதுலேருந்து தான் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள ட்ராக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில வேல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சு அந்த மாதிரி பண்ணுறாங்க, புது வேலட் க்ரியேட் பண்ணி அதில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க அப்படி பண்ணலைங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவங்க தான் பை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கீங்க. இங்கே பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள், 24 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு பெப்பி டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆயிருக்குங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கு, ஒரு 4 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அதையும் நம்ம வந்து பிடிப்போம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, தொடர்ந்து இந்த மாதிரி வருது. அண்ட் வேறு வேறு அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அக்கௌண்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரிசீவ் ஆகுது. ஆனால் ரிசீவ் ஆகிட்டு அகைன் இங்கேருந்து மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு வந்து போகுது. ஸோ வேலட் டு வேலட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா வந்துருக்குங்க. ஸோ இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா அடுத்த சில ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எங்கே போயிருக்கு அப்படின்னா எல்லாமே பைனான்ஸ்க்கு வந்து போயிருச்சு. ஸோ ஆனால் வாங்கிட்டாங்க, வாங்கிட்டு நல்ல ப்ராஃபிட் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பைனான்ஸ் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே பைனான்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வேலட் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 3 வேலட்டுக்கிட்ட ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறமா பைனான்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. அண்ட் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஒரே வேலட்டாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணாதீங்க, ஒரு ஒரு விஷயத்துக்கும் தனித்தனியாக பிரித்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த மாதிரி தான் இவங்களுமே யூஸ் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிரித்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் தனியாக ஒரு வேலட் வந்துருக்கும். அந்த மாதிரி பிரித்து யூஸ் பண்ணால் பெட்டர், நம்ம அந்த மாதிரி வந்து ரொம்ப செக்யூராக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க பைனான்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மகிட்ட டேட்டா கிடையாது. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணது வந்து எப்போ அப்படின்றது நான் ஒருவாட்டி காமிச்சிடறேன். அன்றைக்கான டேட்டில் இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றது பார்க்கலாம். ஸோ 22 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குங்க. April 17 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அன்னைக்கான டேட்டில் இந்த டோக்கன் எங்கே இருந்துச்சு அப்படின்றத நம்ம போய் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பெப்பி டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்குது. ஸோ நான் டைம் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 1 டேயில் வந்து மாற்றுறேங்க எல்லாத்தையும். ஸோ அவங்க வந்து என்றைக்கு வாங்கியிருந்தாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருசாக்கியாச்சு. இங்கே பாருங்கள் பார்ஸ் பாருங்கள், மொத்தமாக ஒரு 6 பார் இருக்குது, 12 hours பார் இதெல்லாமே. இதுக்கப்புறம் தான் அவங்க இந்த இடத்துல தான் பையே பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து போயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 6528% வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க கண்டிப்பாக. இந்த அளவுக்கு ஹைலெலாம் போகும்போதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா சரியான ப்ராஃபிட்டுங்க. அவங்க பாருங்கள் எங்கே இயர்லியாக பை பண்ணியிருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ தான் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க ரொம்ப இயர்லியாக இங்கே பை பண்ணிட்டாங்க, இங்கே கண்டிப்பாக செல் பண்ணியிருந்திருப்பாங்க. இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல செல் பண்ணியிருப்பாங்க, ஆனாலுமே நல்ல ப்ராஃபிட்டில் தான் செல் பண்ணியிருப்பாங்க. அவங்க செல் பண்ணதுமே நம்ம வந்து பார்க்க முடியும் எந்த டைம் பீரியடில் செல் பண்ணாங்கன்ட்டு. நான் அதையுமே நான் வந்து காமிக்கிறேன் அவங்க என்ன டைம் பீரியடில் செல் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு காமிச்சிட்டு இதோட நான் வீடியோ முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் மற்ற எல்லாரோட ஐடியாஸையும் நான் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் பொறுமையாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் தான் நம்ம வந்து பார்த்தது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு வேலட்டுக்கு வந்து போகுதுன்னு சொன்னேன். ஸோ அந்த வேலட் தான் இது. அந்த வேலட் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேலட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகுது. ஸோ அந்த வேலட்டையும் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வேலட்டுக்கு வந்து தான் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பைனான்ஸ்க்கு மூவ் ஆயிருக்குங்க. ஸோ என்றைக்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா 3 days 4 hours வந்து பார்த்திங்கன்னா ஆகுது. ஸோ டேட் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி, சரிங்களா? ஸோ 6ஆம் தேதி அப்படின் போது இங்கே இருக்கா? ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், 17 June 6ஆம் தேதிங்க. ஸோ இந்த இடங்க இந்த பாருங்க, இந்த இதுதான் ஆக்சுவலாக பைனான்ஸில் லிஸ்ட் ஆனாலே என்னென்னு தெரில, எல்லா காயினும் அப்போ பாரு விழுந்துருது. இந்த பாருங்கள் இவ்வளோ தூரம் வடிக்கு வந்திருக்கு, இது வடிக்குமே அவர் வச்சுருந்துருக்காரு, ஹோல்டு பண்ணியிருந்திருக்காரு. அப்போ இந்த இடத்துல வரும்போது செல் பண்ணியிருக்கா? அப்போ நியர்லி 5000 கிட்ட வந்து ப்ராஃபிட் பார்க்கறதுருப்பாருங்க கண்டிப்பாக. அந்த டைமில் விற்றுருந்தாருனா பைனான்ஸில், ஏன்னா விற்கிறதுக்காக தானே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி விற்றுருந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 14000% வந்து கம்மி. ஆக்சுவலாக 14000% வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து எடுத்துருந்துருப்பாங்க இந்த இடத்துக்கு போச்சு அப்படின்னா. ஸோ இதில் பர்சன்டேஜ் மாறி மாறி காட்டுதுங்க, நான் பார் மாற்றி வச்சிருக்கேன் இல்லையா, அதனால் அப்படி காட்டுதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்து வரைக்கும் வந்திருக்கும் கண்டிப்பாக. இங்கே தான் வந்து அவர் பைனான்ஸ்க்கே மூவ் பண்ணியிருக்காரு, இந்த ஒரு கேண்டில் இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து பைனான்ஸ்க்கே அவர் வந்து மூவ் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் செல் பண்ணியிருக்கணும். செல் பண்ணியிருந்தாருனா கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ராஃபிட்டுங்க அவர் பார்த்தது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வேல்ஸ் வந்துட்டு பிஃபோராகவே வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிக்கிறாங்க, பயங்கரமாக வந்து செல் பண்ணுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணாலே நமக்குமே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், நம்மளுமே வந்து இந்த மாதிரி நல்லா பெருசாக வந்து ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸோ இதில் இன்னும் நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன், நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்மளுடைய டெலகிராமில் அப்லோட் பண்ணுறாங்க. ஏன்னா இதெல்லாம் லிங்க்ஸுங்க, பிளாக் செயினோட லிங்க்ஸ். நான் கீழே கொடுத்தனா ஏதாவது எரர் ஆயிடுச்சுன்னா எனக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணவே முடியாதுங்க, ஏன்னா பாதி அட்ரஸ் மட்டும் தான் காட்டும், மீதி அட்ரஸ்லாம் வந்துங்கன்னா டாட்டா மாறிடும், அதனால் உங்களால் கிளிக் பண்ண முடியாது, ஒர்க்கும் ஆகாது. அதனால் இது எல்லாத்தையுமே தூக்கி நம்மளுடைய டெலகிராமில் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கான டேரக்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து போக முடியும். அங்கே போயிட்டு இந்த அட்ரஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இந்த அட்ரஸ் மட்டுமே நீங்கள் வந்து புக் மார்க் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ நோட் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார், பாய்.